சில்லுன்னு பரிமாறினா நல்லா இருக்கும் அதனால அஞ்சாறு ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாங்க வுட் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய இந்த விளாம்பழை ஜூஸ் செய்யறதுக்கு ஒரு விளாம்பழம் எடுத்துக்கலாங்க இது நம்மளுக்கு வெளியில இருந்து பார்த்தா தெரியாது இது பழமா இல்ல காயான்னு சொல்லிட்டு பட் எப்படியே இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஜூஸ் செய்கிறதுக்கு இது உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏதாவது ஒரு கனமான கல் வச்சு தாங்க உடைக்கணும் தேங்காய் ஓடு மாதிரி கொஞ்சம் உடைக்க சிரமமாக இருந்தாலும் உடைச்சதுக்கப்புறம் உள்ளிருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நல்லா காயாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா ஷேப்பாக உடஞ்சிருக்கும் இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்கனால நம்மளுக்கு இப்படி ஷேப்பில்லாம் உடஞ்சிருச்சுங்க இந்த ஷெல் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க நம்ம உடச்ச இந்த விளாம்பலத்திலேருந்து இந்த பல்பெல்லாம் பிரித்து எடுத்துடலாம் எடுத்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க இந்த விளாம்பளத்தில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா நம்ம இது இனிப்பு சேர்த்து செஞ்சுக்கலாம் புளிப்பை உப்பு சேர்த்து செஞ்சுக்கலாங்க இது எல் இந்த டேஸ்ட் எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும் இதனால் பித்தத்தை இதில் நிறைய மெடிக்கல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க பாருங்கள் மிக்சி ஜாரில் நம்ம இந்த விளாம்பழத்தோட பல்பெல்லாம் சேர்த்துட்டோம் டூ ஃபிஃப்டி எம்எல் திக் கோகோனட் மில்க் தேங்காய் பால் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கலாங்க இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம இந்த ஜூஸ்க்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோங்க நாட்டு சர்க்கரையே சேர்த்தணும்னு அவசியம் கிடையாது நம்ம வெள்ளை சர்க்கரையும் சேர்த்திக்கலாம் இனிப்புக்கு தேனும் சேர்த்திக்கலாம் பணம் கல்கண்டு அது நம்ம சாய்ஸ் தான் பாருங்கள் நம்ம ஜூஸ் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க சில்லுன்னு பரிமாறம் நல்லாயிருக்கும் அதனால் அஞ்சாறு ஐஸ் க்யூப் சேர்த்திக்கலாங்க பாருங்கள் சூப்பராக விளாம்பழ ஜூஸ் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ